ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூடெக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்தமியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பாரடைஸ் இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரடைஸ் 2024 மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு சோஷியல் டிராமா மூவியா தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்கன் இந்தியன் மூவிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த மூவி அமேசான் பிரைம்ல தான் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரோஷன் மேத்யூ, தர்ஷனான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்தை ஷார்ட் அண்ட் வீடியோ 1.5 மணி நேரத்துக்குள்ள சோஷியல் டிராமாவை இம்பாக்ட்ஃபுல்லா நல்ல மெசேஜோட கொடுத்துருக்காங்க. நிறைய பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் வின் பண்ண ஒரு நல்ல மூவிங்கிறத மறந்துடாதீங்க. ஷார்ட் அண்ட் வீடியோ ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் கேரளால இருந்து அவங்களோட 5th ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக ஸ்ரீலங்காக்கு 22 போறாங்க. 2022 ஸ்ரீலங்கா பேங்க் கரப்ட் ஆகி திவாலான நிலைமையில இருக்கும் போது அங்க டூரிஸ்ட் கைடா போறாங்க. அது ராமாயண டூர் பேக்கேஜ பிக்ஸ் பண்ணி ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல நைட்டு தங்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ராபரி நடக்குது. அந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்த நகை, பணம், லேப்டாப், மொபைல்ஸ், கேஜெட்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் போலீஸ்ல போய் அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட பொருளை கண்டுபிடிச்சாங்களா. அந்த கேஸ்ல 3 பசங்களை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் நடக்கும் போது தெரிவிக்கிற உண்மை என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா, அவங்க ஊருக்கு போனாங்களாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமாவை தான் இந்த சோஷியல் இம்பாக்ட்ஃபுல் டிராமாவை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு ஹியூமன் ஹியூமனிட்டியை தாண்டி ப்ரெஷரைஸ்டான சுச்சுவேஷன்ல எப்படிலாம் ப்ராப்ளம் கிரியேட் பண்றான், அவனோட கோபத்துக்கு தீனி போட முடியாம மக்கள் மதியில எவ்வளவு கெட்ட பேரை சம்பாதிக்கிறாங்கிறத தாண்டி மனசாட்சியோடையும் நிம்மதியோடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற சாதாரண மானம் கூட வேட்டையாடக்கூடாதுன்னு நினைக்கிற ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதுக்காக யார கிளைமேக்ஸ்ல துப்பாக்கி எடுத்து சுட நின்னாங்க சுட்டாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த மூவியோட ஃபோர்ஸ் பஸ்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸா பவர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா கொடுத்திருந்தாலும் ரோஷன் மேத்யூ அண்ட் தர்ஷனாவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. சாலிடான கப்பல ஆனிவர்சரி கொண்டாட வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்க நடக்க அவங்களோட ஒரிஜினாலிட்டி அவங்க தெரிஞ்சுக்கும் போது இவங்க கூட எவ்வளவு நாள் வாழ்ந்துங்கிறத தாண்டி இந்த பிரச்சனையை ஒண்ணு முன்னா சேர்ந்து ஹேண்டில் பண்ண முடியாம எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கிறது அழகா கேரக்டரிஸ்டிக்கா போர்ட்ரேட் பண்ணி நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். தர்ஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சர்க்கஸும் பாலிடிக்ஸும் சொல்லி என்டர்டைன்மெண்டோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க. டார்க் காமெடியுமே நல்லாவே கிளிக் ஆஃப் ஆயிருந்துச்சு. பட் சைலண்ட் கில்லருங்கிற மாதிரி படம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான், இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. 1.5 மணி நேரமே ராமாயணத்தை பத்தி டிரைவர் பேசும் போதாகட்டும் அவருக்கு கவுண்டர் கொடுத்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா சீதை தான் ராவணனையே கொலை பண்ணுவான்னு சொன்னதுக்கான ஹிண்டும் மெட்டாஃபரும் கிளைமேக்ஸ்ல எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்கும் போது என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்கிரீன் பே பொறுத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டர் தான் நிறைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான், கண்டிப்பா கிளைமேக்ஸ்க்காக படம் பாக்குற மாதிரி நச்சுன்னு தரமா எடுத்து இம்பாக்ட்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் கேரக்டரைசேஷனை தாண்டி அவங்களோட டைமென்ஷன், பெர்ஸ்பெக்டிவ், ஐடியாலஜின்னு சொல்லி எல்லாத்தையுமே கலர்ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸ்ரீலங்காவோட நேச்சரை தாண்டி ஹியூமனோட பெயின் அண்ட் எமோஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ என்னங்கிறத அழகா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான், பேக்ரவுண்ட் ஸ்கோர் சினிமாஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் ஸ்டைலிஷா சூப்பரா இருந்துச்சு, இம்பாக்ட்ஃபுல்லா கலர்ஃபுல்லா. அண்ட் இதுவுமே மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மினிமலிஸ்டான கேரக்டர்ஸை வச்சு பயங்கரமான ஒரு படத்தை நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மூவில இருக்கக்கூடிய ஹைலைட் ஆஃப் தி சீன் அந்த இன்வெஸ்டிகேஷன் டிராமா போர்ஷன் தான் சொல்லுவேன். தேவையே இல்லாம கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக மூணு பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசரோட ரியாக்ஷன் அந்த கேரக்டரைசேஷன் சொல்லி அவருமே இந்த கதைக்கு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் அண்ட் டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணலங்கிறனால கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தான் சொல்லுவேன். பட் வயலன்ஸ் இருக்கு, கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய மர்டர் சம்பவத்துக்காக 18+ தான் சொல்லுவேன். பொலிட்டிக்கல் சட்டையரை கலந்து சர்வைவல் டிராமால ஒருத்தன் எதுக்காக அடிச்சு மிதிச்சு தின்னு மேல வராங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ராமாயணத்தை தாண்டி ராவணனும் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் ஸ்ரீலங்காவை காப்பாற்ற முடியாத ஒரு கட்டாயத்துல இருக்கும் போது எந்த மாதிரியான மனநிலை அந்த மக்களுக்கு இருக்குங்கிறத தான் ஹைலைட் பண்ணி காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பாரடைஸ் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2/10. இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மொபைல் பேட்ச் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.